ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐந்தாம் வேதம் என்கிற வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது சிஃபை ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னா, ஹீரோனி அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக வாரணாசிக்கு போகிறாங்க. போன இடத்துல ஒரு சாமியார் ஒரு பெட்டியையும் ஒரு ஓலைச்சுவடியையும் ஹீரோனிக்கிட்ட கொடுத்து ஐயங்கரபுரத்தில் இருக்கிற ஒரு கோவில் பூசாரிக்கிட்ட அதை கொடுக்க சொல்கிறாரு. பட் ஹீரோனி அதை வாங்க மறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனி அவங்களோட ஒரு வேலைக்காக பாண்டிச்சேரிக்கு கிளம்புறாங்க. பட் அவங்களால பாண்டிச்சேரிக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் அவங்க திருவனந்தபுரத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பட் அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய தடைகள் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் ஹீரோனி அந்த பூசாரி கொடுத்த பெட்டியை கொண்டுட்டு அவர் சொன்ன ஐயங்கரபுரத்துக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோனி அந்த பெட்டியை கோவில் பூசாரிக்கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா, போன இடத்துல ஹீரோனிக்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அது என்ன பெட்டி, அந்த பெட்டியால் என்ன பயன், அந்த பெட்டியோட பிளாஸ்பெக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த வெப்சீரிஸோட கதை. இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ், வெப்சீரிஸோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெப்சீரிஸில் உள்ள மிஸ்ட்ரியை லாஸ்ட் வரை கொண்டு போனது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஹீரோனி அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெப்சீரிஸில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வெப்சீரிஸில் நிறைய கிளைக்கதைகள் வரும், அது எல்லாத்தையுமே மெயின் கதையோட ஜாயின் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொன்னால், ஒருத்தங்க ஒரு பழைய பிரிண்டிங் மிஷினை தேடி அந்த ஊருக்கு வருவாங்க. இன்னொருத்தர் தன் மகள் கூட பரிகாரம் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு வருவார். இப்படி இன்னும் சில கிளைக்கதைகள் எல்லாமே ஒன்றா லிங்க் ஆகும், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. வெப்சீரிஸில் ஹீரோனிக்கிட்ட அந்த சாமியார் பெட்டியை கொடுக்கும்போது அந்த சாமியாரோட தலை கட் ஆகும், அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஹீரோனி திருவனந்தபுரம் போகிறதுக்காக காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின்கிட்ட வம்பிழுத்தவங்களை ஹீரோனி போய் சாவுங்கடான்னு சொல்லுவாங்க. ஹீரோனி சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க ஆக்சிடெண்ட்ல செத்து போயிடுவாங்க. அந்த சீனும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வெப்சீரிஸோட பிஜிஎம் வெப்சீரிஸ்க்கு இன்னொரு ப்ளஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பிஜிஎம் த்ரில்லிங் சென்ஸை நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த வெப்சீரிஸோட மைனஸ், வெப்சீரிஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வெப்சீரிஸில் உள்ள மெயின் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அளவுக்கு கிளைக்கதைகள் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதாவது ஹீரோனி வர போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் மற்ற கதைகள் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. இந்த வெப்சீரிஸை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வெப்சீரிஸை முழுசாக பார்த்த திருப்தி இல்லவே இல்லை. ஏன்னா இந்த வெப்சீரிஸில் உள்ள சில சீன்ஸை இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருக்காங்க. அதுவே இந்த வெப்சீரிஸுக்கு பெரிய மைனஸாக இருக்குது. இந்த வெப்சீரிஸில் மிடில் போர்ஷன்லாம் ரொம்ப லேகிங்காக இருக்குது. சொல்லப்போனால் சில சீன்ஸ் ரிபீட் மோடில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுலேயே ஹீரோனி திருவனந்தபுரத்துக்கு போக 5-6 தடவை முயற்சி பண்ணுவாங்க, பட் அது எல்லாமே தடங்கலாகும். அதெல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குது. ஹீரோனி கூடவே ஒரு கதாபாத்திரம் ட்ராவல் ஆகும், அந்த கதாபாத்திரம் பண்ணக்கூடிய சில விஷயம் முகஞ்சொலிக்க வைக்குது. சொல்லப்போனால் அந்த சீன்லாம் வெப்சீரிஸுக்கு தேவையே இல்லை. இந்த வெப்சீரிஸை நாகராஜன் டைரக்ட் பண்ணிக்காரு. இந்த வெப்சீரிஸில் தன்சிகா, சந்தோஷ் பிரதாப், ஒய்ஜி மகேந்திரன், தேவதர்ஷினி இன்னும் பல இந்த வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு டீசெண்டான மித்தாலஜிகள் கலந்த த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். இது சிஃபை ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.